जय हनुमान जय हनुमान संकटम तीर्त्तिडुम जय हनुमान जय हनुमान जय हनुमान संकटम तीर्त्तिडुम जय हनुमान। दिव्य रूप महादेवा वीरधीर पराक्रमा ज्ञानम गुणम भक्ति संगममान श्री हनुमने नमो नमः। जय हनुमान संकटम तीर्त्तिडुम जय हनुमान जय हनुमान संकटम तीर्त्तिडुम जय हनुमान। अंजनै मैंदनै हनुमनै अनुदिनम वंदनै செய்து பாடிடுவோம் அஞ்சனை மைந்தனை அனுமனை அனுதினம் வந்தனை செய்து பாடிடுவோம் சங்கடம் தீர்த்திடும் உன் திருநாமம் சங்கடம் தீர்த்திடும் உன் திருநாமம் மங்களம் பொங்கிடும் வாழ்வை தந்திடும் ஜய ஹனுமான் ஜய ஹனுமான் சங்கடம் தீர்த்திடும் ஜய ஹனுமான் ஜய ஹனுமான் ஜய ஹனுமான் சங்கடம் தீர்த்திடும் ஜய ஹனுமான். உன் திருப்பாதம் சரணமடைந்தால் சகலமும் வாழ்வினில் கை கூடும் உன் திருப்பாதம் சரணமடைந்தால் சகலமும் வாழ்வினில் கை கூடும் சங்கடம் தீர்த்திடும் உன் திருநாமம் சங்கடம் தீர்த்திடும் உன் திருநாமம் மங்களம் பொங்கிடும் வாழ்வை தந்திடும் ஜய அனுமான் ஜய அனுமான் சங்கடம் தீர்த்திடும் ஜய அனுமான் ஜய அனுமான் ஜய அனுமான் சங்கடம் தீர்த்திடும் ஜெய ஹனுமான். எங்கே அந்த மலையின் பக்கத்திலிருந்து வருகிறார்கள்? இவர்கள் யார் அனுமான்? தாங்கள் தான் பார்க்கிறீர்களே, யாராக இருக்கக்கூடும்? வேடர்களா? இல்லை அனுமான், இவர்கள் வேடர்களாக இருக்க முடியாது. இவர்கள் வேடர்கள் அல்ல. இவர்கள் ஆடையை பாருங்கள், சன்னியாசி போல் வேடம் தரித்துள்ளனர். ஆனால் தோளில் தனுசு ஏந்தி உள்ளனர். இல்லை, இவர்கள் சந்நியாசிகள் அல்ல. நிச்சயம் இவர்கள் வாலி அனுப்பிய ஒற்றர்கள் தான். என்னை தேடி ரிஷிமுக பர்வதத்திற்கே வந்திருக்கிறார்கள். அவர்கள் இருவரும் இந்த இடம் வருவதற்குள் நீங்கள் அங்கு சென்று அவர்கள் எதற்கு இங்கு வந்திருக்கிறார்கள் என்று கண்டறிந்து வாருங்கள் அனுமான். மகாராஜா, தாங்கள் கட்டளையிட்டால் நான் அவர்களுக்கு ஒரு சோதனை வைத்து ரிஷிமுக பர்வதம் வருவதற்கான காரணத்தை கண்டறிகிறேன். சோதனையா? ஆம் மகாராஜா, அவர்கள் ஒருவேளை நமது எதிரிகளாக கூட இருக்கலாம். நமது நிலைமையை பயன்படுத்தி நம் நண்பர்களாகலாம். வானர வீரனே, நீ ஒரு பாத்திரத்தில் முழுவதும் பாலை நிரப்பிக் கொண்டு வா. அதில் ஒரு துளி பாலுக்கு கூட இடம் இருக்கக்கூடாது. அந்த பாத்திரத்தை தழும்பாமல் மகாராஜா சுக்ரீவரின் பெயரை கூறாமல் அந்த சன்னியாசிகளிடம் நீ கொண்டு போய் கொடு. அப்படியே ஆகட்டும். ரிஷிமுக பர்வதத்திற்கு தங்களை வரவேற்கிறேன் சன்னியாசிகளே. இந்த வானர பிரதேசத்தில் இருக்கின்றவர்களின் சார்பில் இதை ஏற்றுக்கொள்ளுங்கள். தங்களுக்கு நன்றி. இந்த வனப்பிரதேசத்தில் இருக்கும் அனைவரின் சார்பில் தந்திருக்கும் இதை நாங்கள் ஏற்றுக்கொள்கின்றோம். நானும் அவர்களுக்கு ஒரு பரிசை தர விரும்புகின்றேன்.
இந்த பாலை. இப்போது என் சார்பில் புஷ்பம் போடப்பட்ட இந்த பாலை இங்கிருக்கும் அனைவருக்கும் பரிசாக கொடுத்து விடுங்கள். அப்படியே ஆகட்டும் சன்னியாசிகளே. அண்ணா, சிநேகத்துடன் இவர்கள் அளித்த பாலை தாங்கள் ஏன் இவ்வாறு திருப்பி அனுப்பிவிட்டீர்கள் அண்ணா? அந்த பாலை அவர்கள் அருந்தத்தானே அனுப்பினார்கள்? இல்லை லக்ஷ்மணா, அவர்கள் நாம் அருந்துவதற்காக பாலை அனுப்பவில்லை. இந்த பாலை யார் அனுப்பினார்களோ அவர் நிச்சயம் நம் உண்மை உருவத்தை பார்த்து விட்டார். ஒருவேளை அவர்கள் பாலை அருந்துவதற்காக அனுப்பியிருந்தால் பாத்திரம் இரண்டாக இருந்திருக்கும், ஒன்றாக இருக்காது. இரண்டாவது விஷயம், பாத்திரத்தின் உள்ளே பால் எந்த வகையில் நிரப்பப்பட்டிருந்ததோ அதற்கேற்ப ஒரு செய்தியும் அமைந்திருக்கிறது. என்ன செய்தி அண்ணா? இந்த பிரதேசத்தில் இருப்பவர்கள் பாத்திரம் முழுக்க பாலை நிரப்பி நமக்கு ஒரு செய்தியை தெரிவிக்க விரும்புகிறார்கள். நமக்காக இங்கு இடம் இல்லை என்று. இங்கு பாலுக்கு சமமாக பலமும் வீரமும் கௌரவமும் சமமாக கருதப்படுகிறது லக்ஷ்மணா. நாம் இந்த க்ஷேத்திரத்தில் ஆயுதங்களை எடுத்துவிடக் கூடாது. அதனால்தான் தாங்கள் அந்த பால் பாத்திரத்தை திருப்பி அனுப்பிவிட்டீர்களா? ஜய அனுமான் ஜய அனுமான் சங்கடம் தீர்த்திடும் ஜய அனுமான் ஜய அனுமான் ஜய அனுமான் சங்கடம் தீர்த்திடும் ஜய அனுமான். மகாராஜா சுக்ரீவரே, இந்த பாத்திரத்தில் நிரம்பியிருந்த பாலில் புஷ்பத்தின் இரண்டு இதழ்களை போட்டு அவர்கள் ஒரு செய்தியை அனுப்பியிருக்கிறார்கள். நமக்கு எந்த சந்தேகமும் தேவையில்லை என்பதை, அதாவது எந்த வகையில் பால் நிறைந்த இந்த பாத்திரத்தில் புஷ்ப இதழ்கள் மிதக்கின்றதோ அதுபோல எங்களுக்கு இங்கு எந்த இடமும் வேண்டாம். நாங்கள் உங்களது வாழ்க்கையை சுகந்தப்படுத்ததான் வந்திருக்கிறோம் என்று கூறுகிறார்கள். அதாவது புஷ்பத்தின் இந்த இரண்டு இதழ்கள் இந்த பாலையை மாற்றிவிட்டது. இருப்பினும் எனக்கு என் சகோதரர் வாலியின் மீது நம்பிக்கை வராது ஹனுமான். ராஜநீதிகளில் விளையாடுவது அரசர்கள் செய்யக்கூடியதுதான். ஆனால் சகோதரரோ ராஜநீதியின் குறுக்கு வழியில் தேர்ந்தவர். நீங்கள் எனது கட்டளைப்படி அவர்கள் இருவரின் முன்னால் செல்லுங்கள். அவர்கள் இங்கு வந்திருக்கும் உத்தேசத்தை தெரிந்து வாருங்கள். ஏதேனும் சங்கடம் இருந்தால் உடனே செய்தி அனுப்புங்கள். நான் இங்கிருந்து ஓடிவிடுகிறேன். தங்கள் கட்டளைப்படியே மகாராஜா. நில்லுங்கள் ஹனுமான். என்னவாயிற்று மகாராஜா? உருவத்தை மாற்றிக்கொண்டு செல்லுங்கள். வானர உருவத்தைக் கண்டு உங்கள் மீது அம்பெய்துவிடப் போகிறார்கள். தாங்கள் என்னை பற்றி கவலைப்படாதீர்கள் மகாராஜா. அண்ணா, யார் நமக்கு பாலை அனுப்பி செய்தி அனுப்பினாரோ அவர் நம்மீது ஆக்கிரமிக்காமல் இருக்க வேண்டும். இல்லை லக்ஷ்மணா, ஆக்கிரமிப்பு செய்ய எண்ணுபவர்கள் உபாயத்தை பற்றி எண்ணுவதே இல்லை. அவர்கள் தங்களது வாழ்க்கையை அமைதியாக நடத்திக் கொள்ள விரும்புகிறார்கள். அதோடு முடிந்தால் நட்போடு இருக்கவும் முனைவார்கள். தாங்கள் இருவரும் யார் குமாரர்களே? வணக்கம் முனிவரே. வணக்கம் முனிவரே. வணக்கம். இந்த பழத்தை காணிக்கையாக ஏற்றுக்கொள்ளுங்கள் ஹனுமான்.
கொஞ்சம் எச்சரிக்கையோடு இரு. உனது வானர சுபாவத்தை காட்டிவிடாதே. நீ மகாராஜா சுக்ரீவரின் கட்டளையை நிறைவேற்ற வேண்டும். பழத்தை பரிசாக கொடுத்தமைக்கு தங்களுக்கு எனது நன்றிகள். அழகும் ஐஸ்வர்யமும் முகத்தில் பிரதிபலிக்கின்ற தாங்கள் இருவரும் யார்? க்ஷத்ரியர்களா? தங்களது முகத்தில் தெரியும் புன்னகையை பார்த்தாலே எமக்கு நன்றாக புரிகிறது. இருந்தாலும் தாங்கள் வனவிலங்குகள் நிறைந்த இந்த வனப்பிரதேசத்தில் ஆள் நடமாட்டமே இல்லாத இந்த வறண்ட பூமியில் என்ன காரணத்திற்காக வந்திருக்கிறீர்கள்? இங்கிருக்கும் தட்ப வெப்பநிலை தங்களுக்கு தகுதியானதே அல்ல. தங்களது ஒளிவீசும் உருவத்தைக் கண்டு எமக்கு ஆச்சரியமாக இருக்கின்றது. ஆயிரக்கணக்கான சூரியன்களின் ஒளி கூட இவ்வளவு தேஜஸுடன் இருக்காது. ஆனால் அது தங்களின் முகத்தில் காணப்படுகின்றது. இந்த முனிவரின் மேல் கருணை கொண்டு கோருங்கள். தாங்கள் யார்? பேசுவதை பார்த்தால் ஒரு விஷயம் தெளிவாக புரிகின்றது. இவர் தேவ சாஸ்திரங்களில் வித்வான் என்று புரிகிறது. இவர் அனைத்து வேதங்கள், புராணங்கள், சாஸ்திரங்கள், உபநிஷத்தங்கள் அனைத்தையும் அறிந்தவர் லக்ஷ்மணா. ஏனென்றால் இந்த உலகத்தின் அற்புதம் உடல் மற்றும் மனதிற்கு நிரந்தர ஆனந்தம் தருவது வாணி என்று கூறுவார்கள். இவர் பேசுவதை கேட்டால் யார் மனதுதான் மகிழ்ச்சி அடையாது? உன்னுடைய சித்தம் மிகுந்த பெருமை வாய்ந்தது லக்ஷ்மணா. இவரிடம் பேச்சு கொடு. உண்மையான உருவில் உனக்கு சுகம் நிச்சயம் கிடைக்கும். முனிவரே, நாங்கள் அயோத்தியின் தர்மாத்மா, தசரத அரசனின் மைந்தர்கள். இவர் எனது அண்ணா ஸ்ரீராமர். உனக்கு நிகராய் ஒருவரும் இல்லை, உயர்ந்த உன்னருள் உலகின் எல்லை. உனக்கு நிகராய் ஒருவரும் இல்லை, உயர்ந்த உன்னருள் உலகின் எல்லை. தேவதேவரும் போற்றி புகழும் குருவின் குருவாயானவன் நீயே. அன்னை தந்தை கடவுளை மிஞ்சி ஆசைகள் வழங்கும் குருவும் நீயே. அன்னை தந்தை கடவுளை மிஞ்சி ஆசைகள் வழங்கும் குருவும் நீயே. உன் திருவடியில் இருக்கும் சொர்க்கம் உன்னருளாலே அனைவர்க்கும் கிடைக்கும். உன்மேல் நான் கொண்ட அபிமானம் அதற்கு ஈடில்லை. உன்மேல் நான் கொண்ட அபிமானம் அதற்கு ஈடில்லை. உன்னை விடவும் உயர்ந்த தெய்வம் உலகினில் வேறில்லை. ஜய அனுமான், ஜய அனுமான், சங்கடம் தீர்த்திடும் ஜய அனுமான். ஜய அனுமான், ஜய அனுமான், சங்கடம் தீர்த்திடும் ஜய அனுமான். நான் இவருடைய தம்பி லட்சுமணன். பிரபு ஸ்ரீ ராமரா, எம்முடைய ராமரா, பிரபு தாங்களா? பிரபு ஸ்ரீராம், எமது பிரபுவே. எம் கருணை கடலே, எம் கருணாமூர்த்தியே, மன்னித்து விடுங்கள் பிரபு. நான் ஒரு அறிவிலி பாவி, தங்களை அடையாளம் தெரியாமல் போனேனே.
தங்களை மறந்து விட்டேன். எனது மறதி என்னுடைய சுபாவம். ஏனென்றால் நான் பிறப்பிலிருந்தே வானரன். ஆனால் தாங்கள் தாங்கள் எப்படி இந்த அடிமையை மறந்தீர்கள் பிரபு? தங்களுடைய அனுமானை தங்களுக்கு அடையாளம் தெரியவில்லையா பிரபு? இல்லை இல்லை பிரபு, இல்லை. தாங்கள் என்னை மறந்திருந்தால் என்னை பார்த்ததுமே தாங்கள் எனக்கு பழங்களை தந்திருக்க மாட்டீர்கள் பிரபு. அப்படியானால் என்னை தெரிந்துமா என்னிடம் விளையாடினீர்கள்? நான் என்ன தவறு செய்துவிட்டேன் பிரபு? என்ன தவறு செய்துவிட்டேன்? கவலை கொள்ளாதே அனுமான். இந்த வகையில் மனதை வருத்திக் கொள்ளாதே. நான் உண்மையை கூறுகின்றேன். நீ எனது தம்பி லக்ஷ்மணனை விடவும் அதிக பிரியமானவன். இந்த உண்மையை நீயும் அறிவாய் அனுமான். என்னுடைய சேவகன், என்னுடைய உயிரினும் மேலானவன், பிரியமானவன். ஏனென்றால் இந்த உலகில் என்னை தவிர வேறு எந்த துணையும் இல்லை என்று கூறுபவன். அது சரி அனுமா, நீ எதற்காக இந்த முனிவர் வேடத்தில் இருக்கிறாய்? அப்படி உனக்கு என்ன நிர்பந்தம் அனுமா? நான் மகாராஜா சுக்ரீவரின் கட்டளையை நிறைவேற்றினேன் பிரபு. ஆனால் தாங்கள் இந்த தபஸ்வி வேடத்தில் இங்கு வரும் அளவுக்கு அப்படி என்ன நடந்தது பிரபு? சகோதரர் லக்ஷ்மணரே, தாங்களும் இந்த வேடத்திலா? கூறுங்கள் பிரபு. எல்லாவற்றையும் கூறுகின்றேன் அனுமா. முதலில் நீ உன்னுடைய உண்மையான உருவத்தில் வா. ஜெய் ஸ்ரீராம், ஜெய் ஸ்ரீராம். திவ்ய ரூபன் மகாதேவா, வீரதீர பராக்கிரமா, தியானம் குணம் பக்தி சங்கமமான ஸ்ரீ அனுமனே நமோ நமக. ஜெய ஹனுமான், சங்கடம் தீர்த்திடும் ஜெய ஹனுமான், ஜெய ஹனுமான். அண்ணா, காலம் என்பதே ஒரு விசித்திரமான விஷயம்தான். நாம் கேள்விப்பட்டோமே, அனுமான் நம்மை ரிஷிமுக பர்வதத்தில் சந்திப்பார் என்று. ஆனால் எனக்கு தெரிந்திருந்தது சகோதரர் லக்ஷ்மணரே, நான் வருடக்கணக்காக ஸ்ரீராமருக்காக காத்திருக்கின்றேன். இங்கிருக்கும் செடி கொடிகள், நதிகள், அனைத்து உயிரினங்களுக்கும் ஸ்ரீராமர் இங்கு வரப்போகிறார் என்று தெரியும். ஆனால் இது எவ்வாறு முடியும் அனுமான்? நாங்கள் புறப்பட்டதே ஒரு விசேஷ காரணத்திற்காகத்தான். இதுதான் யதார்த்தம் லக்ஷ்மணா. நான் இங்கு சந்திக்கிறேன் என்று ஹனுமனுக்கு முன்பே நான் வாக்களித்திருந்தேன். அவ்வப்பொழுதே என் மனதில் நீ எனக்காக பிறந்தவன். நான் நன்கு அறிவேன், ஆனால் என்னால் தங்களை காண இயலாதே பிரபு. குருதேவரின் ஆசிரமத்தில் இருந்தாலும் உன்னை விட்டு விலகவே மாட்டேன் அனுமான். நானும் அப்படித்தான், நீ இல்லாமல் என்னால் இருக்க முடியாது. ஆனால் கல்வி கற்பதற்கு நான் போகத்தானே வேண்டும். நீ கவலைப்படாதே, நான் சீக்கிரமே வந்துவிடுவேன். கல்வி கற்று முடித்துவிட்டு நான் விரைவில் வந்துவிடுவேன்.
ஆச்சரியம்தான் அண்ணா, நிச்சயம் ஆச்சரியம்தான். சரி, இந்த விஷயத்தை எல்லாம் விட்டு தள்ளுங்கள். முதலில் எனக்கு ஒரு விஷயத்தை தெளிவுபடுத்துங்கள். தாங்கள் இருவரும் தபஸ்வி வேடத்தில் வருமளவிற்கு என்ன நடந்தது? அரக்கர்களும் கொடியவர்களும் நிறைந்த இந்த வனப்பிரதேசத்தில் தாங்கள் இருவரும் இந்த வேடத்தில் வருவதைக் கண்டு எமக்கு மிகவும் ஆச்சரியமாக இருக்கிறது பிரபு. தங்களுக்குதான் பட்டாபிஷேகம் நடக்க இருந்ததே பிரபு, பிறகு எப்படி தாங்கள் இந்த வேடத்தில்? விதியின் இந்த விளையாட்டை எம்மால் புரிந்து கொள்ள முடியவில்லை பிரபு. நீ உண்மையை கூறுகின்றாய் ஹனுமான். பட்டாபிஷேகத்திற்கான ஏற்பாடுகள் முடிந்துவிட்டன. ஆனால் திடீரென்று திவ்ய ரூப மகாதேவா வீரதீர பராக்கிரமா ஞானம் குணம் பக்தி சங்கமமான ஸ்ரீ அனுமனே நமோ நமஹ. ஜய ஹனுமான் சங்கடம் தீர்த்து.